இந்திய பொருளாதாரம் ஐந்து ஆண்டுகளில் விண்ணை முட்டும் எனும் மாயத்தோற்றத்தை மத்திய பாஜக அரசு ஏற்படுத்தி வருகிறது ஆனால் நிலைமையே தலைகீழாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இந்தியா எட்டுமென்று வானலாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் எழுபத்து மூன்றாவது சுதந்திர தினத்தில் கொடியேற்றிய கையோடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதியமைச்சக அதிகாரிகளுடன் அவசர அவசரமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் மோடியின் தலைமையில் புதிய இந்தியா வளர்ந்து வருகிறது என்று தமிழக ஆளுநர் ஒருபுறம் புகழாரம் சூட்டியிருக்கும் நிலையில் உண்மையில் இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவில் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது நேரடி அந்நிய முதலீட்டுக்கான கதவுகள் தாராளமாக திறந்துவிடப்பட்டதும் நுகர்வோரின் தன்னம்பிக்கை தளர்ந்து போனதும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கரன்சி போரும் இந்த பிரச்சினைக்கு காரணம் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் வீழ்ந்து கிடக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை நிதியமைச்சகம் வாய் திறக்கவில்லை ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பொருளாதார வீழ்ச்சி என்பது சுழற்சி முறையில் ஏற்படக்கூடியதுதான் நிரந்தரமல்ல என்று சாக்குப்போக்கு சொன்னார் நான்காவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொன்னார் ஆனால் அதற்கான அறிகுறிகளே தெரியவில்லை ஜிஎஸ்டி வரி வருவாய் இந்த ஜூலையில் பதினெட்டு சதவிகிதமாக இருக்கும் என மத்திய நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் பாதிதான் அதாவது ஒன்பது சதவிகிதம்தான் வரி வசூல் கிடைத்துள்ளது மோட்டார் வாகனத்துறை கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது அந்த துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழந்து வருகிறார்கள் கார்கள் டிராக்டர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை கடந்த பத்தொன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையாக குறைந்திருக்கிறது முன்னூறுக்கும் அதிகமான மோட்டார் வாகன விற்பனை ஏஜென்சிகள் மூடப்பட்டுள்ளன இந்த துறையில் பத்து லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக இந்திய மோட்டார் வாகன உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனியார் நிறுவனங்கள் வங்கிகளில் வாங்கிய கடன் அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது அது இந்த ஆண்டு ஆறு ஆறு புள்ளி சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஆனால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் என்பது பூஜ்யம் புள்ளி ஏழு சதவிகிதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவிகிதமாக சரிந்திருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முன்னணி நிறுவனங்கள் கட்டிய ஏராளமான வீடுகள் கடந்த நாற்பத்தி இரண்டு மாதங்களாக விற்பனையாகாமல் தேங்கி கிடக்கின்றன இந்த துறையில் கடந்த ஆண்டு பன்னிரண்டு சதவிகித வளர்ச்சியை பெற்றிருந்த ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனம் இந்த ஆண்டு ஐந்து புள்ளி ஐந்து சதவிகித வளர்ச்சியை மட்டுமே கண்டுள்ளது கடந்த ஆண்டு இருபத்தி ஓரு சதவிகித வளர்ச்சியை கண்டிருந்த டாபர் நிறுவனம் வெறும் ஆறு சதவிகித வளர்ச்சியை மட்டுமே தொட்டிருக்கிறது பிரிட்டானியா நிறுவன வளர்ச்சி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக சரிந்திருக்கிறது பெயிண்ட்ஸ் நிறுவன வளர்ச்சி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஒன்பது சதவிகிதமாக குறைந்திருக்கிறது இந்த வீழ்ச்சியைத்தான் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கித் திணறுகிறது மத்திய அரசு ஆனால் இந்த உண்மைகளை மறைப்பதற்காக இராணுவத்திற்கு ஒரே தளபதி நூறு லட்சம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்பில் முதலீடு என்றெல்லாம் வாய்ப்பந்தல் போட்டிருக்கிறார் மோடி